பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்திற்கு வழங்க வேண்டிய ஊக்கத்தொகையை அரசு வழங்காததால் தீவனங்கள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், அரசு ஊக்கத்தொகை வழங்காத நிலையில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் கையிருப்பு வைத்திருந்த தொகையை உற்பத்தியாளர்களுக்கு வழங்கியதால் தீபாவளி நேரத்தில் சங்கத்தில் கையிருப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் அல்லூர் பகுதியில் அரசு பேருந்து டயர் வெடித்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சேத்தியத்தோப்பிலிருந்து அரசு பேருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அல்லூர் பகுதியில் சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து பழுதாகியுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பராமரிக்காமல் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் பயணிக்க அச்சமடைந்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மனைவி லீமரோஸ் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்த ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2012 சென்னை நங்கநல்லூர் தில்லை நகரில் நாகராஜன் என்பவர் வீட்டில் 7,20,00,000 ரூபாயையும் அவருக்கு நெருக்கமான மூர்த்தி என்பவர் வீட்டில் 50,00,000 ரூபாயையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் லாட்டரி அதிபர் மார்டினுடன் இணைந்து தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து நாகராஜன், மார்டின், அவரது மனைவி லீமரோஸ் ஆகியோர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை 2022 ஆலந்தூர் நீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆலந்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் விசாரிக்க அமலாக்கத்துறை மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் அப்பாவி மக்கள் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அராஜகம் செய்வதாக திமுக எம்பியின் சகோதரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரோட்டை சேர்ந்த துளசிமணி உள்ளிட்ட 7 பேருக்கு சொந்தமான 3.69 ஏக்கர் இடம் மூலக்கவுண்டன்பாளையம் கல்யாணசுந்தரம் வீதியில் உள்ளது. இதில் 16 சென்ட் இடத்தை கிரயம் பெற்ற ப்ளூ லீவ் என்ற கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் சரவணன் என்பவர் அங்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டியுள்ளார். அதற்கு சாலை அமைக்கவும் மின்சாரம் வழங்கவும் சரவணன் துளசிமணி உள்ளிட்ட 7 பேருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததுடன் அங்கு வேலி அமைக்க சென்ற இட உரிமையாளர்களை அடியாட்களை வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ப்ளூ லீவ் சரவணன் ஈரோடு திமுக எம்பி பிரகாஷின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் அவங்க ஒன்று சேர்ந்தெல்லாம் பண்ணுவாங்க போல தெரியுது. அது எப்படின்னு தெரியல. அதை 50 ஆள் வச்சுக்கிட்டு இதை எங்கள் இடத்த விடாமல் ஆக்ரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோட்டை போட்டு ஆக்ரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெயின் வந்து ப்ளூ லீஃப் சரவணன் வந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் மீ ப்ளூ லீஃப் சரவணன் தான் கேஸ்டில் ப்ளூ லீஃப் கேஸ்டில் சரவணன் தான் பண்ணுறாரு. அவருக்கு நாங்கள் முன்னாடியே போய் சொல்லிட்டோம். ரோடு போடுறதுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டோம். அது மீறி அராஜகம் பண்ணி போட்டுட்ருக்கிறேன்.